ஃபேஸ்புக்கில் ஜஸ்ட் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி நிறைய பேர் வந்து காசு சம்பாரிச்சுங்கிறாங்க. அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் தருது பாருங்கள். இது மாதிரி ஒரு ஒரு இமேஜுக்கு 1000 லைக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு காசு கிடச்சின்னு இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு மூணு விதமான விஷயம் இருக்குது. முதல்ல நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து இங்கேருந்து கூகுளில் இருந்து அங்கேருந்துன்னு சொல்லிட்டு இமேஜை வந்து காப்பி பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காசு வராது. சொந்த இமேஜாக இருக்கணும். உங்கள் சொந்த இமேஜை வந்து பிடிச்சி எங்கன்னா இப்போ அங்கே எங்கே இருக்கும் பார்த்தீங்களா, இன்ட்ரெஸ்டிங்கான இமேஜஸ் அதை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு வந்து அவ்வளோ எங்கேஜ்மெண்ட் இருக்காது. அதாவது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லைக்ஸ் ஷேர் கமெண்ட் வந்து அதிகமாக இருக்கணும். 1000 லைக்ஸ்க்கு வந்து $100 கூட இப்போ நிறைய பேர் வாங்கினுங்கிறாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு கிரியேட் பண்ண போகிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரெண்டு விதமான விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஃபோனில் சொந்தமாகவே. ஒன்று வந்து ஏஐ ரிலேட்டட் இமேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ரெண்டாவது வந்து ரொம்ப கியூரியாசிட்டியான இமேஜஸ் வந்து நீங்கள் சொந்தமாக எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது என்பதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த போனஸ் இமேஜை வந்து எனேபிள் பண்ணி காசு சம்பாரிச்சிக்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம முதல்ல சொந்தமாக எப்படி கிரியேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் பிக்சல் லேப்னு சொல்லிட்டு இருக்குது, அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ அதுக்கு எப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிக்சல் லேப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, இந்த இடத்துல பிக்சர் எடிட்டர்னு சொல்லிட்டு வரும். பிக்சர் எடிட்டர்னாலும் இதே தான், பிக்சல் லேப்னாலும் இதே தான். இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இதுமாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஜனங்களுக்கு கியூரியாசிட்டியாக லைக் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ரெண்டு விதமான இமேஜ் கிரியேட் பண்ணலாம். முதல் இமேஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் வந்து ஜெமினின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஜெமினி ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து இதுமாதிரி க்யூஸை வந்து கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் க்யூஸ்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிக்கினா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிக்சல் லேப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிக்சல் லேபுக்கு வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு இமேஜ் சைஸ் வந்து இப்படி ரெக்டாங்கிளே வச்சுங்க. இமேஜ் சைஸ் வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் வச்சுக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கே கீழே வந்து எடிட்னு சொல்லிட்டு கொடுங்க. எடிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே உங்களுடைய அந்த இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ட்ராக் பண்ணிவிட்டு வச்சுங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சிட்டிங்களா, இப்போ டெக்ஸ்ட்டையும் இங்கே இருக்குது பாருங்கள். டெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி காப்பி பண்ணிங்க. இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இப்போ பிக்சல் லேபுக்கு வரும். பிக்சல் லேபில் நம்ம இந்த இடத்துல டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எடிட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ இங்கே வச்சுக்கலாம். இதை இப்படி வச்சுட்டோமா, இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கலர்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கலர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு எல்லோ கலர் கொடுத்தீங்கன்னா எல்லோ கலர் ஆகும். நம்ம வந்து இங்கே பிளாக் கலர் கொடுத்துடலாம். பிளாக் கலர் கொடுத்துட்டு திருப்பி இப்படி கீழே பின்னாடி இப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல போல்டு வேணா போல்டு, ஃபாண்ட் வேணா எந்த ஃபாண்ட் வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டைல் வந்து போல்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பேக்ரவுண்ட்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பேக்ரவுண்ட் எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு எல்லோ கலர் இப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஆயிடுச்சிங்களா. இப்போ சொந்தமாக நீங்களே வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இந்த இமேஜ் என்ன பண்ணுறீங்கன்னா சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ இதை நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய ஃபஸ்ட் கமெண்டில் வந்து ஆன்சரை வந்து கொடுத்துருங்க. ஆன்சர் வந்து இந்த ஜெமினிலே வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த ஆன்சரை வந்து பார்த்து ஃபஸ்ட் கமெண்டில் வந்து கொடுத்துருங்க. இல்லாட்டா வந்து 1000 லைக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன், 10,000 லைக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆன்சர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஃபஸ்ட் கமெண்டில் இதுமாதிரி பண்ணிக்கிறீங்களா, பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிங்க. சிம்பிளான மேட்ரு. இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கோட்ஸு அப்போ அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷனல் கோட்ஸ்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். மோட்டிவேஷனல் கோட்ஸுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிள், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெட்டாஏன்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே போயிட்டு நீங்கள் மோட்டிவேஷனல் கோட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இதுமாதிரி வரும். இந்த மோட்டிவேஷன் கோட்ஸை நீங்கள் இதுமாதிரி ஏதாவது ஒன்று காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு வந்து இங்கே பிக்சல் லேபில் மோட்டிவேஷனல் கோட்ஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் போடலாம். அதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜனங்களுக்கு வந்து லைக் பண்ணுற மாதிரி ஒரு கோட்ஸ் ரெடி பண்ணிங்க. இது வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணுறது. இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, இந்த இடத்துல பிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. பிங்க் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே கிளிப் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் சொன்னால் போதும், அது வந்து கிரியேட் ஆகிடும். இதேமாதிரி நீங்கள் மைக்ரோசாஃப்ட் டிசைனர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இதுலேயும் வந்து 14 கிரெடிட்ஸ் டெய்லி வரும், 1 மந்த் ஃப்ரீ. இது இதுலேயும் வந்துட்டு நீங்கள் இதேமாதிரி உங்களுக்கு தேவையான இமேஜஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஏதாவது சொல்லலாம். உதாரணத்துக்கு மேன் பெக்கிங் ஆன் த ஸ்ட்ரீட். இங்கே ஸ்கொயர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக்கு ஸ்கொயர் தான் அப்லோட் பண்ணணும். ஸ்கொயர் அப்போ ஜென்ரேட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாதிரி அதுவே இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. நீங்கள் வந்து ஃபார் இம் இவருக்கோசரம் ஒரு லைக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி இமேஜஸ் வந்து அற்புதமாக இதே வந்து கிரியேட் பண்ணி தருது. உங்களுக்கு ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணிங்க. முதல்ல ஃபேஸ்புக்கில் ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜஸ் அப்லோட் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் தேவையான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு பேஜ் தேவைப்படுது. இல்லாட்டா வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் ஆகிடுங்க. ப்ரொஃபஷனல் உங்களுக்கு நார்மல் பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, நார்மல் உங்களுக்கு ப்ரொஃபைல் நார்மலாக இருக்கும் பார்த்தீங்களா ஃபேஸ்புக்கை, அதை ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் கன்வெர்ட் பண்ணிங்க. இல்லாட்டா வந்து பேஜ் கிரியேட் பண்ணிங்க. பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ நம்ம சேனல் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இது மாதிரி பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கேட்டகரி ஏற்ற மாதிரியே ஒன்லி டாய்ஸ் இல்லாட்டா வந்து ஒன்லி
மோட்டிவேஷ்னல் வீடியோஸு, ஒன்லி இது மாதிரி குயிஸ் இது மாதிரி சொல்லிட்டு ஒன்லி அதை மட்டும் டெய்லி 20-20 வீடியோ அப்லோட் பண்ணினே இருங்க. அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபேஸ்புக்கில் மானிட்டேஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டில் மானிட்டேஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் போனஸ் இருக்கும். போனஸில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்வைட் ஒன்லின்னு சொல்லிட்டு இது பாருங்கள். உங்களுக்கு நல்லா இமேஜஸ் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வரும், அந்த இன்விடேஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு காசு வந்து வர ஆரம்பித்து விடும். சின்சராக எடுத்து டெய்லி 10-15 இமேஜ் அப்லோட் பண்ணிருங்க. காசு வந்துருச்சுன்னா கீழே கமெண்டில் எஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒரே ஆப்பில் நீங்கள் ஒரே ஒரு ஏஐ ஆப்பை வச்சு நீங்கள் செய்து கொள்ள முடியும். ஃபுல் டீட்டெயில்ஸாக சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா டப்பா அதில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். சிம்பிளாக ஒரே ஒரு ஆப்பை வச்சு நீங்கள் பயங்கரமான இமேஜஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அது எதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டப்பா மேலே கிளிக் பண்ணி பாருங்கள், அதிவிரைவில் வந்துடும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். நன்றி.